கொரோனா பாதிப்பில் இணை நோய் உடையவர்களால் தான் இறப்பு விகிதம் அதிகமாக உள்ளது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் வலி நிவாரண மையம் மற்றும் நோய் தணிப்பு பிரிவு மையத்தை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் 46 லட்சம் பேர் பயனடைந்துள்ளனர் என்று கூறினார். தொற்று பாதித்து வீடுகளில் தனிமைப்படுத்திக் கொண்ட நபர்களை மருத்துவர்கள் குழு கண்காணித்து வருகின்றனர் எனவும், கர்நாடகாவிலிருந்து வரும் நபர்களுக்கு தொற்று பரிசோதனை செய்யப்பட்டு கண்காணிக்கப்படுகின்றனர் எனவும் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். கர்நாடகாவிலிருந்தும் கிருஷ்ணகிரி போன்ற அந்த பார்டர் டிஸ்ட்ரிக்டுக்கு வர்றவங்களை அதை கண்காணிக்கிறதுங்கிறது தொடர்ச்சியாக நடந்துருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த தொற்று ஏற்பட்டவர்களை தொடர்ந்து கண்காணிப்பது, அவர்களுக்கு மருத்துவ ஆலோசனைகளை தருவது, வீடுகளில் தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்களா என்பதை கண்காணிப்பது, அதை தாண்டிய வீடுகளில் தனிமைப்படுத்துவதற்கு வசதி இல்லாதவர்களை CCC-யில் கொரோனா கேர் சென்டர்ஸில் கொண்டு வந்து சேர்ப்பது, அதையும் தாண்டி அவர்களுக்கு மருத்துவ உதவிகள் தேவைப்பட்டால் மருத்துவமனைகளில் அனுமதிப்பது போன்ற பல்வேறு பணிகளை அரசு துரிதமாக செய்து கொண்டது.